வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்டார்ட் டு ஸ்டடி. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றத டைட்டில் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்ட்டு நிறைய பேருக்குள்ள எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்கும். ஒன்றுமே இல்லை, நான் வந்து லைவ் வந்து வரப்போகிறேன். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி 1 இயருக்கு மேலே ஆச்சு, ஆனால் நான் இப்போ வரைக்கும் ஒரு லைவ் கூட நான் வந்ததே கிடையாது. நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50K வந்ததுக்கப்புறம் நம்ம லைவ் போகலாம் அப்படின்ட்டு நினச்சிட்டு இருந்தேன். அந்த லைவில் வந்து நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டே இருந்தீங்க, நீங்கள் என்ன ஊர், உங்கள் பேர் என்ன, நீங்கள் ஃபேஸ் காமிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் எப்படி இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா க்வெஷ்சன்ஸ் கேட்டே இருந்தீங்க. நான் எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பர்சனல் க்வெஷ்சன்ஸ்க்கு எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணாமலே இருந்தேன். ஸோ 50K வந்ததுக்கப்புறம் நான் வந்து கண்டிப்பாக லைவ் வருவோம், உங்களோட சேட் பண்ணுவோம் அப்படின்ட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன். பட் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வருது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் லைவில் வந்து கிளியர் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொன்னதுனால நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா லைவுக்கு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 30K வந்து நம்ம ரீச் பண்ண போகிறோம். 30K ரீச் பண்ணுறதுக்கு 1300 சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே அதையும் ரீச் பண்ணிடுவோம். 30K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ரீச் பண்ணதுக்காகவாது லைவ் வரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ நான் எல்லாமே கிளியர் பண்ண போகிறேன். நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், பிஎட் அவங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இது இல்லாமல் அப்பப்போ சின்ன சின்ன டிப்ஸ் ட்ரிக்ஸ் இந்த மாதிரி வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இது வந்து +2க்கான லைவா இல்லை 10th லைவா இல்லை பிஎட்க்கான லைவா அப்படின்னு கிடையாது, இது உங்களோட எல்லா டவுட்ஸ்க்கான லைவ் தான் அப்படின்றது. 30K வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அனௌன்ஸ் பண்ணுவேன் அன்றைக்கி நான் என்ன டைமுக்கு லைவ் வரேன் அப்படின்ட்டு. நீங்கள் என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸ் என்னவாக இருந்தாலுமே நான் லைவில் வந்து கிளியர் பண்ண போகிறேன். அப்போ இதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கமெண்ட்டில் கொடுத்தீங்கன்னா நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் வந்து நிறைய பேர் கேட்கணும்னு நினச்சிருந்துருக்கலாம், கேட்க முடியாமல் போயிருக்கலாம். அது மாதிரி வந்து நிறைய பேருக்கு கேட்க இருந்திருக்கும், பட் அந்த டைமுக்கும் வந்து மறந்து போயிருக்கும், இல்லை கேட்க தயக்கமாக இருந்திருக்கும். அந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் நீங்கள் யாராவது கேட்டு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம்ல. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, இல்லை எப்படி வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், இல்லை எப்படி கம்மியான டேஸில் வந்து எப்படி சென்டம் வாங்குறதுக்கு என்ன லெசன்ஸ் படிக்கணும், எப்படி படிக்கணும், இந்த மாதிரி என்ன சப்ஜெக்ட்ல என்ன டவுட் இருந்தாலுமே சரி நீங்கள் வீடியோவில் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நான் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுறேன். லைவில் கேட்குற க்வெஷ்சன்ஸ்க்குமே நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்குன்னு மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது பர்சனல் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்கலாம், அவங்க வந்து கேட்க முடியாமல் இருந்திருக்கலாம், அவங்களுக்கு கமெண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களோட கமெண்ட்ஸையுமே வந்து இங்கே போஸ்ட் பண்ண சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஏ வீடியோ.